அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம கந்தபுராணம் அடுத்த பாகம் 9 இதை நம்ம இப்போ தொடர போகிறோம். ஏற்கனவே போன வாரம் வந்து நம்ம எதோட முடித்தோம் அப்படின்னா தாரகன் இறக்கிறதோட முடித்தோம். முருகப்பெருமானே வந்து அந்த தாரகனை கொன்றார் அப்படின்றதோட நம்ம முடித்தோம். இந்த தாரகனை பற்றின ஒரு சின்ன விஷயம், மாயாபுரி அப்படிங்கிற ஒரு நகரத்தை தானே சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டு சிவபெருமானுடைய அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்று மிகச்சிறப்பான முறையில் ஆட்சி செய்கிறான் அப்படிங்கிறது ஒன்று. நிருத்தி அப்படிங்கிறவளுடைய மகள் சௌரிகையை திருமணம் செய்து கொண்டு ஒரே ஒரு பிள்ளை தான், அசுரேந்திரன் அப்படிங்கிற அந்த பிள்ளையோட கூட தான் அவர் வாழ்க்கையை நடத்திட்டுருக்காரு. அதை தவிர அவனுக்கு நிறைய மனைவிகள்லாம் உண்டு அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த மாயாபுரிக்கு பக்கத்தில் இருந்த கிரௌஞ்ச மலையும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுட்டு முழுக்க முழுக்க மாயை பெற்றவன் தானே அவன். அதனால் மாயையோடையே அவன் இருந்து அந்த மாயையாலேயே மற்றவர்கள் வீரபாகு வீரகேசரி அவர்களை எல்லாம் வந்து மயக்கமடைய செய்து கடைசியில் முருகனே வந்து அவனை கொன்றான்றதோடு நம்ம போன வாரம் போன பாகத்தில் முடிச்சுட்டோம். இப்போ எப்படி வருது அப்படின்னு கேட்டாக்கா அவருடைய மாயாபுரிக்கு உள்ள செய்தி போகிறது, இந்த மாதிரி இறந்து விட்டார் தாரகன் அப்படின்ட்டு. ஓடி வரா யாரு, சௌரிகை மற்ற மனைவிமார்கள் எல்லாரும் ஓடி வந்துட்டு அவ சொல்றா, ஒரு சிறுவன் உங்களை அழித்தானா, சிவபெருமானிடத்துல அவ்வளவு வந்து வரங்களை பெற்ற உங்களை எப்படி ஒரு சிறுவன் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிக வேதனைப்பட்டு அந்த சௌரிகையானவள் புலம்புகிறாள், அழுகிறாள். மற்ற மனைவியர்களும் கூட சேர்ந்து புலம்புறாங்க, எல்லாம் ஆறுது. அப்போ இன்னொரு சகோதரன் சிங்கமுகன், அந்த சிங்கமுகன்றவன் ஆசுரபுரி அப்படிங்கிற ஒரு மறுபடியும் ஒரு நகரத்தை நிர்மாணிச்சு அவன் அதுல இருக்கான். இந்த தாரகனுடைய மகனானவன் அங்கே போயிருக்கான், தன்னுடைய சித்தப்பா வீட்டிற்கு போயிருக்கிறான். அவன் தந்தை இறந்த செய்தி கேட்டு அசுரேந்திரன் ஓடி வருகிறான். அசுரேந்திரன் வந்து வரும்பொழுது, பாதி வரும்பொழுது தான் அவனுக்கு தந்தை இறந்த செய்தி கிடைக்கிறது. அவன் தந்தைக்காக ஓடி வரான். இப்போ இது சிங்கமுகனுக்கு அண்ணன் இறந்தது தெரியாது, அசுரேந்திரன் மட்டும்தான் இப்போ விஷயம் தெரிஞ்சு ஓடி வரான். வந்துட்டு மயக்கம் போட்டு விழறான், அழறான். அப்பா, எப்போ அந்த சிறுவன் வந்து சிவனுடைய மகனோ, அப்படியா இருக்கிற பட்சத்தில் நம்ம ஒருவேளை அவனோட போரிட்டு இருக்க கூடாதோ, ஒரு சிறுவன் உங்களை கொன்றான்ன்ற அபவாதத்தோட நீங்க இப்படி இறந்து போயிட்டீங்களே, நான் அந்த சிறுவனை விட மாட்டேன் அப்படின்னு அந்த பையன் சபதம்லாம் செய்யறான். செய்து முடிச்சுட்டு அப்புறம் என்ன ஆறுது, தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈம கடங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஈம சடங்குகளை எல்லாம் செய்கிறான் அந்த அசுரேந்திரன். மனைவிமார்கள் என்ன பண்ணுறா, தாங்களும் அவரோடு இறக்கணும்னு சொல்கிறாங்க. அதுலேயும் அந்த சௌரிகை என்ன மனசில் நினைக்கிறாளாம், மற்றவர்கள் வந்து அவ்வளவு சிவபக்தனான, அவ்வளவு சிவனிடத்தில் நல்ல வரங்களை வாங்கி கொண்ட நீ உன் கணவன் இறந்தான் என்று கேள்விப்படும் போது என்ன ஆயிற்று, அவருக்கு எப்படி அவர் இறக்க முடியும், சிவனுடைய அருள் பெற்றவராயிட்டேன்னு மற்றவங்க தன்னை கேள்வி கேட்டுருவாங்களோன்னு அவளுக்கு ஒரு நெஞ்சில் பதபதைப்பு உண்டாயிடுச்சான். அதோடு அந்த காலத்தில் சில பேர் வந்து கூட இறக்குறாங்க, உடன் கட்டை ஏறுதல்னு பேர். அது வந்து ஆதி காலத்தில் அது வந்து எல்லா பெண்மணிகளுக்கும் உண்டானது அல்ல. இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, ராமருடைய தாய்மார்கள் 3 பேர், சொந்த தாய் வந்து நமக்கு தெரியும் யசோதா, சொந்த தாய் இருக்கா, கைகேகி இருக்கா, அதுக்கப்புறமா வந்து சுமித்ரே இருக்கா இல்லையா. இவ 3 பேரும் வந்து தசரதர் இறந்த போது அவர்கள் இறக்கவில்லை இல்லையா. அதனால இதுலேருந்து நமக்கு என்ன தெரியறது அப்படின்னு கேட்டா, இந்த உடன்கட்டை ஏறுதல்ங்கிறது வந்து அந்த காலத்துல ஒரு மஸ்ட், அதாவது செய்தே ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. அவரவர்கள் சொந்த விருப்பத்தின் பேரில் செய்திருக்கலாம், அதில் இவர்கள் ஒருத்தர்களாக அமைந்திருக்கிறார்கள். மற்றபடி எல்லா பெண்மணிகளும் வந்து ராமானுஜர் அவர்கள், ஸ்ரீமத் ராமானுஜர் அவர்களுடைய தாயார் கூட வந்து தந்தை இறந்தபோது எந்த உடன்கட்டையும் ஏறவில்லை. இது 1000 வருடங்களுக்கு முன்னாடி தான் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார், அதையே நம்ம பார்த்துருக்கோம். அதனால் இந்த உடன்கட்டை ஏறுதலை பற்றின நம்மளுடைய தவறை நம்ம தான் திருத்திக்கணும். இது வந்து நம்மளுடைய இந்து மதத்தில் வந்து ஒரு கண்டிப்பாக உடன்கட்டை ஏற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கிடையாது. சரி, அதுக்கப்புறம் அந்த பையன் ரொம்பவும், தாய் எவ்வளோ சொன்னாலும் கேட்கலை, மற்ற மனைவிகள்லாமும் என்ன சொன்னாலும் கேட்கலை,
அதனால் சரின்னு அந்த பையன் எல்லாருக்கும் சிதையை உண்டாக்கி அவ்வளவு தாய்மார்களும் அப்பாவையும் அந்த பையன் நியமச்சடங்கு செய்கிறான். தாய்மார்கள் எல்லாரும் இறந்து விடுகிறார்கள். அவங்களுக்கும் நியமச்சடங்கு எல்லாம் செய்துவிட்டு அந்த பையன் நேரம் எங்கே போகிறான்? பெரியப்பா சூரபத்மனனுடைய மகேந்திரபுரிக்கு தான் அவன் போகிறான். அந்த மகேந்திரபுரிக்கு போனால் அவர் வந்து உட்காந்துருக்காரு அரண்மனையில் தன்னுடைய ஆசனத்தில். ஓடி போகிறான், போயிட்டு ஓன அலறிடுற அழறான். உடனே வந்து சூரபத்மன் கேட்குறான், யாராலுமே நம்மளை வெற்றி கொள்ள முடியாத ஒரு உயரத்தில் நம்ம இருக்கும்போது நீ இப்படி அழுது கொண்டு வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒன்று இல்லை இல்லை பெரியப்பா, நம்மளை வெற்றி கொண்டுட்டான், நம்மளை வெற்றி கொண்டுட்டாங்கிறான். அப்போவும் சூரபத்மன் நம்பலை, யாராவது நம்மளை வெற்றி கொள்ள முடியும், நீ என்ன பேசுகிற, நீ என்னாச்சு உனக்கு, நீ ஏதோ கலங்கி போயிருக்க, நீ உள்ளப்போ எல்லா அரண்மனையில் அரிசிமார்கள்லாம் இருக்கா, நீ போய் நன்னா சாப்பிட்டுட்டு மதுவெல்லாம் குடிச்சிட்டு இளம் பெண்கள் இருக்கிறார்கள், நீ அவர்களோடு சல்லாபமாக இரு அப்படின்னு நல்லா சூரபத்மன் சொல்கிறான். இல்லைப்பா, நான் சொல்கிறது நிஜம்தான், நம்மளுடைய உங்களுடைய சகோதரர் என்னுடைய தந்தை இறந்து விட்டார், என் தாய் மற்றும் அத்தனை தாய்மார்களையும் நான் இப்பொழுது சிதையில் ஏற்றிவிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லும்போது அதனுடைய வீரியம் புரியறது அந்த சூரபத்மனுக்கு. என்னது நிஜமாவா அப்படின்னு அவன் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. இப்போ விஷயம் சிங்கமுகனுக்கு போய், சிங்கமுகன் இங்கே ஓடி வரான், மகேந்திரபுரிக்கு ஓடி வரான். அவனும் தன் தம்பி இறந்துட்டான் அப்படின்னு, அண்ணன் இறந்துட்டான்னு உடனே அப்படியே மயக்கம் விட்டு விழுந்துடுறான். அதுக்கு பிறகு அவனை கொஞ்சம் கஷ்டப்பட்டெல்லாம் தான் எழுப்புறாங்க. இவர்கள் யாராலையுமே நம்ப முடியலை, அது எப்படி சிவபெருமானுடைய மகன் நம்மளை கொல்ல முடியும், நமக்கு அந்த பையனோடு எந்த ஒரு விரோதமும் கிடையாது, அந்த சிறுவன் நம்மில் ஒருவனை எப்படி கொல்ல முடியும் அப்படிங்கிறது அவர்களுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. அப்ப சூரபத்மன் சொல்றான், இப்பவே நான் போய் அந்த மகனை அழிக்காமல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, எங்கேயுமே ஒரு புத்திசாலி அமைச்சர் இருப்பார் இல்லையா, அதே மாதிரி இவங்களுக்கும் ஒரு புத்திசாலி அமைச்சர் இருக்காரு. அவனுடைய பேரு அமோகன் அப்படின்னு பேரு. அவர் சொல்றாரு, சிவனுடைய மகன் நம்மளுடைய அரசனை கொன்றான் அப்படின்னா சிவபெருமான் நாம் ஆட்சி செய்தது போதும், நம்மை அழித்து விடலாம் என்று நினைத்து விட்டாரா, இல்லை என்றால் வேற என்ன காரணத்துக்காக சிவன் மகன் நம்மளை அழிக்க வேண்டும், இதை பற்றி நம்ம முழுசா தெரிஞ்சுக்காமல் எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம போருக்கு போகக்கூடாது. புத்திசாலி அரசன் தூதுவர்களையும் அப்புறம் வந்துட்டு போற்றர்களையும் தான் முதல்ல அனுப்புவான். அந்த மாதிரி அனுப்பிட்டு பிறகு நடந்தது என்னன்னு தெரிஞ்சின்ற பிறகுதான் அவன் வந்து அடுத்த காரியத்தை செய்வான் அப்படின்னு அந்த அமோகன் சொன்னபோது ஏற்றுக்கொள்கிறான் அந்த சூரபத்மன். உடனே மூணு பேர், பகன், மாயூரன், சேரன் அப்படிங்கிற மூன்று பேர், இவர்களால் வந்துட்டு கிளியாகவும் மயிலாகவும் பருந்தாகவும் மாற முடியும். அப்பேற்பட்ட இவர்கள் மூன்று பேரையும் அனுப்பி ஒற்று பார்த்து கொண்டு வர சொல்லி அனுப்பிவிடுகிறான். இந்த ஒற்றர்கள் போயிட்டு வரட்டும், அதுக்குள்ளேயே நம்ம வேற ஒரு இந்த பார்ப்போம். இந்த அஜமுகியினுடைய மகன்கள் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, ஒருத்தனுடைய பேரு பில்வலன்னு பேரு, வில்வலன்னு பேரு, இன்னொருத்தன் வாதாபின்னு பேரு. இவா ரெண்டு பேரும் போக வர்ற இருக்கிற முனிவர்கள் எல்லாம் தங்களுடைய வீட்டுக்கு வர சொல்லி அவர்களுக்கு விருந்து கொடுத்து ஒருத்தன் வந்து உணவாக மாறி அந்த முனிவர்களுடைய வயிற்றில் போயிட்டு வாதாபி வெளியில வா அப்படின்னு அந்த வில்வலன் கூப்பிடும் போது அந்த முனிவர்களை வயிற்றை கிழித்து கொண்டு அவன் வெளியில வருவான். அந்த மாதிரியான ஒரு வரத்தை வாங்கியிருக்கான் அவன். அவன் கொலையே செய்யப்பட்டாலும் அவனை நான் கூப்பிட்டால் என் தம்பி உடனே உயிரோடு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரம் வாங்கிட்டு இருக்கான். அந்த வரத்தைப்படி அவன் இந்த மாதிரி செஞ்சுருக்கான். ஒரு முறை அகத்தியரை வந்து அந்த வழியாக போறாரு. அப்போ இவன் வந்து அகத்தியரை பார்த்துடுறான். அகத்தியரை பார்த்த உடனே என்ன பண்ணுறான், ஒரு முறை கடலுக்குள்ள வந்து இந்த விஷ்ணுவுக்கு பயந்துண்டு அசுரர்களை வந்து கொல்லுவதற்காக வந்தபோது எல்லாரும் கடலுக்குள்ளே போய் ஒழிஞ்சுன்றான். அப்போ என்ன ஆறுது அப்படின்னாக்கா, விஷ்ணுவுக்கு உதவி செய்வதற்காக அகஸ்தியர் அந்த கடலையே அப்படியே குடிச்சு விடுறாராம். அப்போ எல்லா அசுரர்களும் கண்ணுக்கு தெரிய விஷ்ணு அவர்களை கொன்று விட்டார் அப்படிங்கிறது ஒரு சரித்திரம். அதனால் அகத்தியர் மேலே இவர்கள் எல்லாம் கோபத்திலேயே இருப்பவர்கள். அதனால் இவன் ரொம்ப பவ்யமாக போய், சுவாமி நீங்கள் இந்த பக்கமாக வந்தது எங்களுக்கு ரொம்பவும் நாங்கள் செய்த புண்ணியம், நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும், வந்து நாங்கள் கொடுக்கும் சிறு உணவை உண்ண வேண்டும், எங்களை நீங்கள் வந்து ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படி இப்படின்னெல்லாம் ரொம்ப வந்து பவ்யமாக கூப்பிடுறான். அகத்தியரும் சரி போகலாம் அப்படின்னு போகிறாரு. உட்கார வச்சு நல்ல உணவெல்லாம் கொடுக்குறான். அவரும் ஜபதபங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு உட்காந்துக்கிறாரு. இவன் ஒரு உணவுப் பொருளாக போய் உட்காந்துக்கிறான்.
உணவை சாப்பிட்டுட்டாரு அகஸ்தியர். அப்படி போய் உட்கார்ந்துக்கிறாரு. இப்போ இவனுடைய முறை இல்லையா, அவனுடனே வாதாபி வெளியில வா அப்படின்னு கூப்பிடுறான். அந்த வாதாபி வாய முடியாது வெளியில வந்திருக்கலாம். இதோ வந்தேன் அண்ணா அப்படின்னு அவன் வயிற்றுக்குள்ளேந்து கூப்பிடும்போது அகத்தியருக்கு ஒரு மாறுதல் தெரிஞ்சிடுது. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நிமிடத்தில் புரிஞ்சுன்றாரு என்ன நடக்கிறதுன்னு சொல்லிட்டு. அவருக்கு முதல்லையே தெரிஞ்சிருந்தாலும் இந்த நாடகம் நடக்கணும். ஏன்னா துர்வாசர் அவர்களுடைய தந்தை என்ன சாபம் கொடுத்துருக்காரு, ஒரு முனிவரால் தான் நீங்கள்லாம் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துருக்காரு இல்லையா, அது இப்போ பலிக்க வேண்டாமா. அதனால் தன்னுடைய கையை எடுத்து தன்னுடைய வயிற்றில் இப்படியே தடவிக்கிறார். தடவிண்ட உடனே அந்த சாப்பிட்ட உணவான வாதாபி அப்படியே ஜீரணம் ஆயிடுறான். இவன் பலமுறை கூப்பிடுறான் வாதாபிய, வெளியில வா வெளியில வான்னு. தன் தம்பி இறந்துட்டான்றதான் அவனுக்கு புரிஞ்சு போயிடுறது. உடனே தன்னுடைய சுயரூபத்தை எடுத்துக்கொண்டு அகத்தியரை கொல்ல வரான். அப்போ அகத்தியரானவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தர்பையை எடுத்து அந்த தர்பையில் வந்து ஒரு மந்திர உபதேசத்தை பிரயோகித்து அதை சிவ அஸ்திரமாக மாற்றி அவனுடைய மேலே பிரயோகிக்கிறாரு. அவன் பஷ்பமாகி இறந்தான். இப்படியாக அஜமுகி பெற்ற இரண்டு பிள்ளைகளும் தன்னுடைய தந்தை துர்வாசனுடைய சாபத்துபடியே ஒரு முனிவரால் கொல்லப்பட்டு இறக்கிறார்கள். அதோடு அஜமுகியினுடைய வம்சமானது முடிகிறது. ஸோ அடுத்த வாரம் பார்ப்போமா? நன்றி.